அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி. சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ப்ளஸ் டூ, டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ, பிஇ படித்திருந்து ரயில்வே ஜாப், ஆர்ஆர்பி எக்ஸாம், ஜூனியர் இன்ஜினியர், ஜேஇ, ஐசன் லோகோ பைலட் மற்றும் டெக்னீஷியன் இந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கான என்சிஆர்டி வினாவிடைகள், என்சிஆர்டி மாதிரி பயிற்சி வகுப்புகள், வினாவிடைகள் இந்த சேனலில் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, RRB ALP அண்ட் JE எக்ஸாமுக்குரிய மாடல் ப்ராக்டிஸ் செட்டு, அதாவது 100 கேள்விகளுக்கான வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்பம் கொடுத்துருங்க. இதுபோல் என்சிஆர்டி வினா விடைகள், பயிற்சி வகுப்புகள், ஆலோசனைகள் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பொதுவாக நீங்கள் RRB எக்ஸாமில், ரயில்வே எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னா RRB எக்ஸாமுக்குரிய சிலபஸை படித்து முடிப்பதற்கு குறைஞ்சபட்சம் 5 லேருந்து 6 மாதங்கள் ஆகும். உங்களுக்கு RRB JE ALP எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சிலபஸை படித்து முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் அட்வான்ஸாக உங்களுக்கு வீடியோ வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ பாருங்கள், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, அது எந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் மாடலாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற மேத்தமெட்டிக்ஸ்னால் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி புரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு தமிழில் போர்டில் போட்டு காட்டுவேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 வந்து மேத்தமெட்டிக்ஸ். கொஸ்டின் நம்பர் 1 வந்து மேத்தமெட்டிக்ஸு. கொஸ்டின் நம்பர் 2 வந்து கொஸ்டின் நம்பர் 2 வந்து ஹெக்ஸாகன், ஆக்டாகன், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், நம்பர் சீரியஸ், அதாவது விடுபட்டா என்ன கண்டுபிடிக்கணும், மிஸ்ஸிங் நம்பர், ஓகேங்களா? இது வந்து ரீசனிங். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், அதாவது எந்த வருஷம் ரவுலட் சட்டம் ஏற்றப்பட்டது அப்படின்னா 1919, சரிங்களா? இது மாதிரி இந்திய வரலாறு இது வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம இங்கிலீஷில் பார்க்குறது எல்லாமே நான் உங்களுக்கு தமிழில் போர்டில் எழுதி காட்டுவேன், போட்டு காட்டுவேன், சரிங்களா? அதனால் இப்போ ஏன் அட்வான்ஸாக வீடியோ போடுறோம் அப்படின்னா, இது ஒரு மாடல் தேர்வு, பயிற்சி தேர்வு தான் இது. அதனால் எப்படி வினாக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறத உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அப்படி இப்படி வீடியோவில் பார்க்குறத அப்படியே எழுதி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியல, டவுட் எது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வழங்கப்படும். மற்றும் சரிங்களா, அதாவது ஹிந்திக்காரங்க படிக்கக்கூடிய, அதாவது ஹிந்திக்காரங்க படிக்கக்கூடிய என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் அதை வந்து நான் உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு RRB ALP JE எக்ஸாம் வந்து எப்போ கால்ஃபர் ஆகும் அப்படின்னா இந்த ஆண்டு 2022 டிசம்பரில் கால்ஃபர் ஆகி அடுத்த ஆண்டு 2023 ஏப்ரல் மேலே தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதனால் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் இப்போலேருந்தே படித்து பழச்சிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா RRB எக்ஸாமில் வந்து இப்போ ரொம்ப காம்படிஷன் ஆகிடுச்சு, சரிங்களா? அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் கொஷின்ஸ் கேள்வியை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா RRB எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொஸ்டினையும் டவுட்டு, சந்தேகத்தில் ஆன்சர் பண்ணக்கூடாது, சரிங்களா? RRB எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் சரியாக தெரிஞ்சு ஆன்சர் பண்ணணும், இல்லைனா விட்டுறணும், சரிங்களா? இப்போ நான் இந்த வீடியோவில் 100 கொஸ்டின் காட்டியிருக்கேன். இந்த 100 கொஸ்டினுக்கான விடைகள் இங்கே இருக்குது, சரிங்களா? இந்த வீடியோவில் 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கான சரிங்களா விடைகள் இங்கே இருக்குது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 100 வரைக்கும் விடைகள் இங்கே இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு புரியலை, டவுட், சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இதை அப்படியே நான் உங்களுக்கு தமிழில் போர்டில் போட்டு காட்டுவேன், சரிங்களா? இதுபோல் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா சுபாஷ் அகாடமி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.